உடல் எலும்புகளில் தோள்பட்ட மூட்டில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத வடபழனி நூறடி சாலையில் இருக்கும் புத்தூர் நுட வைத்தியசாலையினுடைய பாரம்பரிய வைத்தியர் ஆர் எஸ் வேலுமணி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பல தகவல்களை உங்களுக்காக தர இருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் இந்த பந்து கிண்ண மூட்டு அதாவது கையில் பந்து கிண்ண மூட்டு எலும்பு முறிவு ஏற்படும் அதாவது இந்த முனையில் இந்த பந்து கிண்ண மூட்டு எலும்பு முறிவு ஏற்படும் இப்போ இந்த எலும்பில் வந்து இதுக்கு வந்து தமிழில் அழகா பேர் வச்சுருக்காங்க பந்துக்குன்ன மூட்டு மேல் பகுதி வந்து பந்து மாதிரி இருக்கணும் அப்போ தான் உருளும் இந்த மேல் பகுதி உருண்டாதான் நம்ம கையை தூக்க முடியும் அதாவது இந்த மேல்பகுதி இப்படி கீழே உருண்டு கீழே வந்தால் தான் இந்த கையை மேலே தூக்க முடியும் இந்த பந்து வந்து ஸ்டக் ஆகிக்கிட்டுன்னா கையை மேலே தூக்க முடியாது நிறைய பேர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை பண்ணி அதாவது இந்த பந்து மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு பந்து மாதிரி இருக்கிற வரைக்கும் தான் உருள்றதுக்கு வரும் நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி என்ன செஞ்சிருந்தீங்க இது மேலே இப்படி கொண்டு பிளேட்டை பொறுத்துருவீங்க அப்போ இந்த உருளைத்தன்மை போயிடுது அப்போ இந்த கேப் மறைஞ்சு இதில் வந்து பிளேட்டை பொறுத்துறதுனால அந்த உருவம் ஒரிஜினல் உருவம் போய் கையை உருட்ட முடியாம கையை மேலே தூக்க முடியாம போய்விடுகிறது இப்போ இந்த இது எங்களோட வைத்தியசாலையில் இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டால் நாங்கள் கீழே ஒரு சக்கை கொடுத்து கீழே அசையாம இந்த மூங்கில் பத்தைகளை கொடுத்து சிறிதளவும் உருவம் மாறாமல் இந்த பந்துன்னா அந்த முனப்பகுதி பந்து மாதிரி இருக்கணும் பந்து கிண்ண மூட்டுன்னா பந்து கிண்ண மூட்டு மாதிரி இருக்கணும் அப்படி எந்த அளவு இந்த உருவம் மாறாமல் உருவம் மாறுனா என்னாகும் உருள்றதுல பிரச்சனை வந்துடும் இந்த பந்து கிண்ண மூட்டு மேல் பகுதி உருளையா இருந்தாதான் உருளை வரும் எப்படி உருளை வரும் கையை கீழே பந்து மட்டு உருண்டா தான் அந்த கையை மேலே கொண்டு போக முடியும் இதில் வந்து நீங்கள் மேல் பகுதியில் பிளேட்டை பொறுத்துட்டிங்கன்னா அது உருளக்கூடிய தன்மை இல்லாமல் போய் வாழ்நாள் முழுவதும் கையை மேலே தூக்க முடியாமல் போயிடும் அதனால் இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டால் யாருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் எங்களோடய வைத்தியசாலையில் வந்து இதை துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டு கட்டி முறையாக சிகிச்சை பெற்றுக்கிடும்போது இந்த இடத்துல உருவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதோடய வடிவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ வாழ்நாள் முழுவதும் கையை முழுமையாக தூக்கி வேலை செய்ய முடியும் சரி எலும்பு முறிவு பற்றி ஓகே அடுத்தது இந்த மூட்டில் என்ன வரும் என்ன இருக்குது இந்த மூட்டில் இந்த மூட்டில் இது போக என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் எலும்பு முறிவு போக என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னா இதில் கேப் இருக்கும் அதாவது இந்த குறுத்தெலும்புக்கும் அதாவது பந்துக்கிண்ணை மூட்டுக்கும் இந்த தோள்பட்ட எலும்புக்கு இடையில கேப் இருக்கும் இந்த கேப்பில் ஜவ்வு இருக்கும் இப்போ ஒருத்தர் வாலிபால் விளையாடுறோம் வாங்கி அடிக்கும் இந்த ஏதாவது நம்ம கெஸ்ஸிங் தப்பாகிட்டுனா கையில் அடிபட்டுட்டுன்னா இந்த ஜாயிண்ட்ல உள்ள ஜவ்வு கிழிஞ்சிரும் இந்த ஜவ்வு கிளியாட்டால் எலும்பு முறிவு ஏற்படும் இந்த ஜ எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு ஜவ்வு கிழிதல் இந்த ஜவ்வு கிழிதலுக்கு என்ன சிகிச்சை மேற்கொள்ளணும் ஜவ்வுங்கிறதே முழுக்க முழுக்க நம்ம வந்து தன்னால அசைவு வச்சு விட்டுருக்கும் போதே சேர்ந்துடும் என்னடா ஜவ்வுன்னா அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்களே இவன் வந்து சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாலே சேர்ந்துரும் சொல்கிறானே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க இப்போ வாலிபால் விளையாடுறவங்களுக்கு எல்லாம் ஜவ்வு இந்த வாலிபால் யாருமே விளையாட முடியாது வாலிபால் விளையாண்டவங்கெல்லாம் எல்லாரும் அறுவை சிகிச்சை தான் விளையாடுறாங்களா கிடையாது ஜவ்வு கிழிஞ்ச ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ வீட்டில் ரெஸ்ட் எடுப்பார் அசைவு இல்லாமல் வச்சுக்கூடாரு திருப்பி விளையாடுறதுக்கு வந்துடுவார் அதனால் அந்த மூட்டில் வந்து ஜவ்வு கிளிதல் ஏற்பட்டால் கட்டி சிகிச்சை பெறும்போது நீங்கள் அசைவு இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் அது வந்து வழி இல்லாமல் அதை ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் சரியாயிடும் இதை நூறு சதவீதம் குணப்படுத்தணுன்னா எங்களோடய வைத்தியசாலையில் அது கட்டு கட்டி அந்த உறுப்பை அசைவு இல்லாமல் அந்த ஜவ்வு குணமாகிவிடும் ஜவ்வு பின் வலுவான வேலைகள் செய்யலாம் அதுபோக இந்த தோள்பட்டையில் என்ன பிரச்சனை வரும் சிலர் இருக்காங்க நைட்டு தான் படுத்துருப்பாங்க காலில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கையை மேலே தூக்க முடியாது எந்த ஒரு அடியும்பட்டிருக்காது எந்த ஒரு விளையாட்டும் விளையாண்டுருக்க மாட்டார் எந்த ஒரு விபத்துலேயும் சிக்க மாட்டிருக்காரு கையை கொண்டு கீழே இருக்க மாட்டார் நல்லா தான் படுத்துருப்பார் ஆனால் காலில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கையை தூக்க முடியாது அவர் என்ன நைட்டு என்ன சாப்பிட்ருப்பார் ஒரு பீர் சாப்பிட்ருப்பார் அல்லது தயிர் புளித்த தயிர் சாப்பிட்ருப்பார் அல்லது அவருக்கு யூரின் சரியாக போயிருக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாகி இந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆகிருக்கும் அதில் ஒரு சுள்ளு சுள்ளுனி குத்திக்கிட்டு ஒரு வழி இருக்கும் அதனால் கையை மேலே தூக்க முடியாமல் வலி இருந்துக்கிட்டு இருப்பார் இவருக்கு என்ன சிகிச்சை முறை நாங்கள் கொடுப்போம் முதல்ல முதல்ல நல்ல வயிறு கழிய மலச்சிக்கல் இல்லாமல் வயிறு கழியறதுக்கு மருந்து கொடுப்போம் நல்ல உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வழியில் வந்துடும் அதுபோக போக இந்த என்னென்ன ம உணவுகள் சாப்பிட்டா இந்த யூரிக் ஆசிட்டை நம்ம வந்து வெளியேற்றலாம் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா யூரிக் ஆசிட் உடம்புல கெட்ட நீர்கள் வந்து தங்காமல் பார்த்துக்கிடலான்னு பார்த்து அதுக்கு உள்ளான உணவுகள் சாப்பிட சொல்லுவோம் இந்த கஷாயங்கள் கொடுத்து ஏற்கனவே டெப்பாசிட்டாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் நச்சு நீர்களை வெளியேற்றும் அப்போ இது நிரந்தரமாக சரியாயிருது ஆங்கில மருத்துவத்தில் என்ன செய்கிறாங்க இதுக்கு இந்த இடத்துல ஒரு நீர் டெப்பாசிட் ஆகிட்டுன்னா என்ன செய்கிறாங்க நான் வந்து ஊசியை வச்சு அந்த நீரை எடுத்துருவேன் நீர் கட்டிகள் ஏற்பட்டுருக்கு இதை வந்து நான் ஊசியை வச்சு எடுத்துருவேன் அப்படிம்பாங்க இது வந்து இந்த இடத்துல மட்டும் நீர் கட்டி ஏற்படலை ஏதோ வெளியில் இருந்து வந்த ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு முள்ளு குத்திட்டு அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள இன்ஃபெக்ஷனை மட்டும் எடுத்தால் போதும் இது வந்து அப்படி கிடையாது இது உடம்பில் உள்ள ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமானதுனால இங்கே வந்து டெபாசிட் ஆகிடுச்சு அப்போ இந்த யூரிக் ஆசிட்டை ரத்தத்தில் உள்ள யூரிக் ஆசிட் குறையிறதுக்கு ரத்தத்தில் உள்ள நீ நச்சு நீர்கள் வெளியேறுறதுக்கு தான் நம்ம மருந்து சாப்பிடணுமே தவிர இந்த நீர்க்கட்டை ஊசி மூலமாக எடுத்து பிரயோஜனம் கிடையாது அப்படி எடுத்தால் இதில் மேலும் பாதிப்புகள் தான் ஏற்படும் அதனால் வந்து இதில் யூரிக் ஆசிட் ஏற்பட்டிருந்தாலும் சரி தான் தங்கி இருந்தாலும் சரி தான் நச்சு கழிவுகள் தங்கி இருந்தாலும் சரி தான் வாயு வந்து கோர்த்திருந்தாலும் சரி தான் என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான் இந்த இடத்துல என்ன மாதிரியாக சக்கரவியாதி இன்னும் சொல்ல போனால் சக்கரவியாதி நோயாளிகளுக்கு தோள்பட்டையில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்துறோம் யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தாலும் சரிதான் ஜவ்வு கிளிஞ்சா இருந்தாலும் சரி தான் யூரிக் ஆசிட் தங்கி இருந்தாலும் சரி தான் அல்லது வாயு கோர்த்து இருந்தாலும் சரி தான் இந்த தோள்பட்டையில் அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோடய வைத்தியசாலையில் அதற்கேற்றார் போல சிகிச்சை அளித்து நிரந்தரமாக குணப்படுத்தி கொடுத்துருவோம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும் மனிதன் அப்படின்னு சொன்னாலே உருவத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே போடுறோம் அந்த உருவம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளிருக்கும் எலும்புகள் பலப்பட்டு இருக்கணும் சரியானதாக இருக்கணும் அப்படி அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதற்கான சரியான சிகிச்சை முறையை தேடி பயன்பெறணும் அப்படிங்கிறதான் எங்களோட நிகழ்ச்சியின் நோக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்